என் பேர் தினேஷ். நான் ஃபிட்னஸ் சென்டரில் ட்ரெயினராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் படித்ததுக்கும் நான் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் முடித்தது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் சிஎஸ். ஆனால் நான் இப்போ ட்ரைனிங் சென்டரில் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன். நான் என் ஜாப் ஆக்சுவல் ஜாப் பார்த்தீங்கன்னா நான் வெளியே அவுட் சைட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ரெஷராக இருந்துச்சு, என்னால் ஒர்க் பண்ண முடியல, ஓவர் டென்ஷன். ஏன்னா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒர்க் ஜாபோட டென்ஷனாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஜாபை நான் மாற்றலாம்னு ட்ரெயின் பண்ணும்போது நான் என் மைண்டுக்கு சென்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ட்ரெயினர் படிக்கலாம். ஸோ ஜிம் ட்ரெயினர் படிக்கும் போது அதுக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த் கோர்ஸ் இருக்குது, 3 மந்த் கோர்ஸ் இருக்குது, 1 இயர் கோர்ஸ் இருக்குது. நான் அந்தமாதிரி ஒரு ஒரு பேக்கேஜும் பண்ணி நான் 2 இயர்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இப்போ நான் ஒரு ட்ரைனராக இருக்கேன் எனக்கு ஜிம்மில். என்னோடய நெக்ஸ்ட் நாள் இதில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் ப்ரெஷர் இல்லாமல் என்னோடய ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோடய ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்சதே என்னை நம்பி வர என்னோடய கிளைண்ட்டுக்கும் வந்து நான் பாடி பில்டிங்கை பற்றியும் ஃபிட்னஸை பற்றியும் என்னால் முடிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்களுக்கு. நான் ஒரு சர்டன் பீப்புள் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி நான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முழுக்க முழுக்க நம்மளோட மைண்ட் செட் தான். நம்மளோட மைண்ட் செட் இல்லாமல் மற்றவங்க டிமெண்ட் பண்ணி நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ படித்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறோமோ, இது வந்து வெறும் இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின் அப்ராடு யூஎஸ்ஏ துபாய் எல்லா இடத்துலையும் இதுக்கு வேல்யூபிள் இருக்குது. சர்டிஃபிகேட் சர்டன் ரீஜன் சர்டிஃபிகேட் தராங்க. 1 இயர் கோர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் தராங்க, 6 மந்த் கோர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் தராங்க, 3 மந்த் கோர்ஸ் சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம யாரையும் நம்பி ஏமாறணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட திறமை முழுக்க முழுக்க இது ஃபுல்லாக நம்ம திறமை தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அது நம்ம லைஃப்லாம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருப்போம்.